clothe yourself with compassion என்று சொல்லி உடுத்தி கொள்ளுங்க. மேலே உள்ள அழகான தோற்றத்தை அளிக்கும் பொழுது வெளியே பளிச்சென்று நாம் காணப்படுவோம். பெரியமானவர்களே, அந்த மன்னிப்பு, அந்த தயவு, அந்த நீரிய பொறுமை, அந்த சாந்த குணம், இதெல்லாம் உடுத்தி கொள்ளும் போது தெய்வீக கலை நமக்கு தோன்றும். நீங்க அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பளிச்சென்று தோற்றம் அளிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்களா? கோபுர மஞ்சத்தூளை பூசினா மாத்திரம் பத்தாது. ஆண்டவர் சில அழகு சாதனங்களை நமக்கு கொடுக்கின்றார். அந்த சாதனங்கள் வெளியே பூசுகிறது இல்லை, வெளியே உடுத்துகின்றது மாத்திரமல்ல, உள்ளான சாதனங்களாக அவர் கொடுக்கின்ற அழகு சாதனங்கள் இருக்கின்றது. கொலோசியர் 3:12-13 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னா எல்லாரும் அழகாக தோற்றம் அளிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான உடையை எடுத்து உடுத்தி கொள்வார்கள், நல்ல உடையை எடுத்து உடுத்தி கொள்வார்கள். அதுக்கப்புறம் நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அழகாக தோற்றம் அளிப்பார்கள். ஆனால் அங்கே கூட எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு சில பேர் கடு 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 கடுன்னு இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடி போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் ஆண்டவர்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாயிருக்கின்றோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது அழகா க்ளோத் யோர் செல்ஃப் வித் கம்பேஷன் என்று சொல்லி உடுத்தி கொள்ளுங்க. மேலே உள்ள அழகான தோற்றத்தை அளிக்கும் பொழுது வெளியே பளிச்சென்று நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, தாழ்மையோடு சாந்தத்தோடு நீடிய பொறுமையோடு வித் பேஷன்ஸ் தரித்து கொண்டு என்று சொல்லப்படுகிறது. இஃப் வி க்ளோத் வித் ஆல் திஸ், அடுத்த வசனத்தில் ஒருவரை ஒருவர் நாம் தாங்கி கொள்ளுகிறோம். எப்படி என்றால், டாலரன்ஸே இன்னைக்கு இல்லாத ஒரு சொசைட்டியில் இருக்கும். நம்மளாம் எல்லாருக்கும் தான் சண்டை வரும், ஆனால் எவ்வளோ டாலரன்ஸ் நமக்கு இருந்திருக்கு. அந்த தாங்குதல் இல்லாமல் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மன்னிப்பு, அந்த தயவு, அந்த நீடிய பொறுமை, அந்த சாந்த குணம், இதெல்லாம் உடுத்தி கொள்ளும் போது தெய்வீக கலை நமக்கு தோன்றும். அழகாய் காணப்படுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று கேட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அழகாயிருப்போம். பரிசுத்த இந்த சாதனங்களை நாம் உடுத்தி கொண்டு நாம் வெளியே செல்வோம். குட் மார்னிங்.